வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சில சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த மறந்தான் பண்ணி கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 17/12/2020 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி. இன்றைக்கு வளர்பிறை திருதையை சிதயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் சேர்த்தியிலே அற்புதமான திருக்கோலம் காட்சி, மதுரை ஸ்ரீ கூடலக பெருமாள், திருமோகூர் ஸ்ரீ கலமேக பெருமாள் திருமொழி திருநாள் தொடக்கம். இன்றைக்கு திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கோவிலே புஷ்பாங்கி சேவை. வியாழக்கிழமை நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா மிருகசீடம் மற்றும் திருவா நட்சத்திர நேர்களுக்கு சூலம், தெற்கு, பரிகாரம், தைலம். ஆண்பான மேசராசினிகளே, வெற்றிமீறி சேர நாளாக இருக்கிறது. காரி வெட்டி கைகூடும், புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் முடிச்சிட்ட வகையிலே மாறி மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம், புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் உங்களை மேலும் மெருகூட்டச் செய்ய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, கவலைகள் வருவது போல் துணினாலும் கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். காரி வெட்டி கைகூடும், தகவல்கள் தனவரவு கூட்டும், புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். புதிய வண்டி, புதிய வாகன யோகம் சிறக்கமைய காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும் பழகவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றுக் கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதனராசினிகளே, அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும். பாசத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் உங்களோடு பேசுவார்கள். அது உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் தொலைபேசி உரையாடல்களில் கூடுதல் கவனம் தேவை. டென்ஷன் வேண்டாம், கோபம் வேண்டாம், எரிச்சல் பட்டு பேச வேண்டாம். பாசத்தோடு பேசவும் பாசத்தோடு பழகவும். வீட்டிலே சின்ன சிறாரிடம், மாணவ செல்வங்களிடம் வளர்ப்பிலே கூடுதல் கவனம் தேவை. அவர்களை கண்காணித்துக் கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக மின்சார நெருப்பு போன்றவற்றிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். தகவல்கள் தனவர் கூட்டும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, பக்தி மயத்திலே திளைக்க காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணி வேலைகளை சிறப்பாக செய்யலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும், வரவணைப்புகள் சீராகும். கோவில் விழா விருந்தினர் சென்று வருவீர்கள். உற்றார் உறவினர் சுற்றத்தாரவங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பாசக்கரம் இட்டுவார்கள், நேசக்கரம் இட்டுவார்கள். இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, நன்மைகள் தொடரும், வந்து கொண்டிருக்கும். கால விரயத்தை செய்ய வேண்டாம், கால தாமதம் காரியக்கள் என்பார்கள். கவனமாக செயல்படவும் நிதானமாக செயல்படவும். நித்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். விழிப்போடு செயல்படுங்கள். காரியங்களை சிறப்பாக செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவர கூட்டும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்து வர வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல்கள் தனவர கூட்டும். வங்கி வழியிலே, காசோல் வழியிலே, ஏடிஎம் வழியிலே விழிப்போடு செல்ல வேண்டும். யாருக்கும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், சாமிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கன்னிராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் தப்பித்து விடுவீர்கள். விவரமாக இருப்பீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். நல்ல முன்னேற்றம் காணலாம். உடலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம், காது மூக்கு சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்படவும், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். துரதேச பயணங்களால் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரசபத்திரம் உடைமைகளை கவனமாடுத்துச் செல்லவும். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான துளாலசனிகளே, ஆசைகளை கட்டுப்படுத்த பாருங்கள். ஆசைகள் நியாயம்தான், பேராசை வேண்டாம். நிராசையாக மாறிவிடக்கூடாது. ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம். சூழ்நிலையை அனுசரித்துக் கொள்ளவும், கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். துரதிச பயணங்களால் கூடுதல் லாபம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே காசோலை வகையில் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தங்கமில்லை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். பரமாய்ப்புகள் சீராக இருக்கும். அரசாங்க பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. மருத்துவத்துறையினர் மகத்தான முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை. விழிப்போடு செயல்பட வேண்டும். காரி விட்டு கைகூடும். நல்ல முன்னேற்றம் காணலாம். துரதிச பயணங்களால் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. உடல்நலத்திற்கு கவனம் தேவை. குறிப்பாக பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவுகள் ஒரு சிறுக்கு கூடலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். கால வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகளும் சுமார்தான். விழிப்போடு செயல்பட வேண்டும். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அதற்காக அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம். பொறுமையாக காரியங்கள் செய்தால் வெற்றி பெறலாம். போட்டிகள் இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. தொழில் போட்டி இருக்கலாம். தொழில் பொறாமை இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும், அனுசரித்து பேசவும், அனுசரித்து பழகவும். வாக்கினால் ஈடு செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம், முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் ஒரு சில கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்படும். எனவே விழிப்போடு செயல்பட வேண்டும், கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்பான மகர ராசினிகளே, பகை உணர்வு வரத்தான் செய்யும். பகைச்சூழல் வரத்தான செய்யும். ஏதாவது அனுசரித்து செல்ல வேண்டும், விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். கோவப்பட வேண்டாம். முன்னேற்றத்திற்கான பாதைகளை செய்து கொள்ள வேண்டும். காரியம் நடக்க போகும் பொழுது கோவப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். விவசாய சம்பந்தப்பட்ட வகையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பசு மற்றும் கடைகளை கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ திருமண வாய்ப்புகளை சிறப்பாக செய்யலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக வந்துவிட்டது. ஆண்பான கும்பராசினிகளே, களிப்பான சூழல் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சிகளை தத்தளிப்பீர்கள். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. தங்கமலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்கினால் சிறு கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். வழக்குகள் சாதகமாகும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். ஆண்பான மீனராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். பாசத்திற்கு சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. துரதேசத்தோடு சிறப்பாமையை காத்திருக்கிறது. பொறுமையோடு சென்றால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படவும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இயல் இசை நாடகத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். விருந்து விழா என்று சென்று வரலாம். பாராட்டு பெறலாம். பரிசுகள் பெறலாம். அரசு சம்பந்தப்பட்ட வழியிலே அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. பெரியோர் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதரசினி கேட்டீங்கன்னா, பொதுவாக உத்திர நட்சத்திர நேயர்கள் கதம்ப மலர் சாற்றி வழிபாடு செய்தால் சிறப்பான முன்னேற்றம் காணலாமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.